இன்னைக்கு நாம அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள வேறுபாடு பற்றி பார்க்க போறோம். அணு என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள். இப்ப இரும்பு சாவியில இரும்பு அணுக்கள் காணப்படுகிறது. வெள்ளி கொலுசுல வெள்ளி அணுக்கள் காணப்படுகின்றன. தங்கு கம்மல்ல தங்க அணுக்கள் காணப்படுகின்றன. ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள் அணு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ எஃப்இ என்பது இரும்பு அணு, ஏயு என்பது தங்கம் அணு, ஏஜி என்பது வெள்ளி அணு. தனிமம் அல்லது ஒரு சேர்மத்தின் மிகச்சிறிய பகுதி மூலக்கூறு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ தனிம மூலக்கூறு எடுத்துக்காட்டு H2, சேர்ம மூலக்கூறு எடுத்துக்காட்டு HCl. ஹைட்ரஜன் வாயுவில் ஒரு வாயுவின் ஒரு சிறிய துகள் H2 மூலக்கூறு. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் ஒரு சிறிய துகள் HCl மூலக்கூறு. மந்த வாயுக்களை தவிர ஏனைய வாயுக்கள் தனித்த நிலையில் இருப்பதில்லை. ஏன் மந்த வாயுக்கள் தனித்த நிலையில் காணப்படுகிறது? மந்த வாயுக்கள் வெளியாற்றல் மட்டத்தில் நிரம்பிய தன்மையை பெற்றுள்ளது. நிரம்பிய தன்மை என்றால் என்ன? வெளியாற்றல் மட்டத்தில் 8 எலக்ட்ரான்களை கொண்டிருத்தல் நிரம்பிய தன்மை என்று அழைக்கப்படுகிறது. நிரம்பிய தன்மையை பெற்றிருப்பதனால மந்த வாயுக்கள் வேதிவினையில் ஈடுபடுவதில்லை. அதனால மந்த வாயுக்கள் தனித்த நிலையில் காணப்படுகின்றன. ஆனால் மற்ற அணுக்கள் எல்லாம் நிரம்பிய வெளியாற்றல் மட்டத்தில் நிரம்பிய தன்மையை பெற்றிருப்பதில்லை. எடுத்துக்காட்டா சோடியம் அணு வெளியாற்றல் மட்டத்தில் 2, 8, 1 என்ற எலக்ட்ரானை கொண்டிருக்கிறது. 1 என்ற எலக்ட்ரானை வெளியாற்றல் மட்டத்தில் கொண்டிருக்கிறது. குளோரின் 2, 8, 7 என்ற எலக்ட்ரானை கொண்டிருக்கிறது. வெளியாற்றல் மட்டத்தில் 7 எலக்ட்ரான்களை கொண்டிருக்கிறது. இப்ப நிரம்பிய தன்மை இல்லாமல் காணப்படுவதனால வேதிவினைகளில் ஈடுபட்டு சேர்மங்களாகவே அணுக்கள் காணப்படுகின்றன. இப்ப கேமடைட் தாது எடுத்துட்டோம்னா அதுல Fe2O3 சேர்மம் காணப்படுகிறது. இப்ப இரும்பு Fe2O3 என்ற ஆக்சைடு சேர்மமாக கேமடைட் தாதுவில் காணப்படுகிறது. அடுத்து கலீனா தாதுவை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய வாய்ப்பாடு BbS. BB என்பது லெட், S என்பது சல்ஃபர். லெட் சல்ஃபைடாக காணப்படுகிறது. இப்ப லெட் என்ற தனிமமானது லெட் சல்ஃபைடு என்ற சேர்மமாக இயற்கையில் காணப்படுகிறது. அணுக்கள் தனித்த நிலையில் இயற்கையில் காணப்படுவதில்லை, அதன் சேர்மங்களாகவே இயற்கையில் காணப்படுகின்றன. ஆனால் மூலக்கூறுகள் தனித்த நிலையில் காணப்படுகின்றன. இப்போ மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு உப்பை நாம சமைப்பதற்கு பயன்படுத்துகிறோம். அப்போ சோடியம் குளோரைடு உப்பு தனியாக காணப்படுகின்றது. தனித்த நிலையில் மூலக்கூறுகள் காணப்படுகின்றன. மந்த வாயுக்களை தவிர ஏனைய அணுக்கள் வினைத்திறன் மிக்கவை. மந்த வாயுக்கள் நிரம்பிய தன்மையை கொண்டிருக்கிறதுனால வினைத்திறன் அற்று காணப்படுகிறது. அணுக்கள் மற்ற அணுக்கள் நிரம்பிய தன்மையை பெற்றிருக்காததனால வினைத்திறன் மிகுந்து காணப்படுகின்றது. மூலக்கூறுகள் வினைத்திறன் குறைந்தவை. இப்போ சோடியம் அணுவினுடைய எலக்ட்ரான் அமைப்பு 2, 8, 1. அது ஒரு எலக்ட்ரானை இழக்கும் போது சோடியம் அயனியாக மாறுகிறது. சோடியம் அயனியின் எலக்ட்ரான் அமைப்பு 2, 8. அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு 2, 8, 7. குளோரின் ஒரு எலக்ட்ரானை இழக்கும் போது அது குளோரைடு அயனியாக மாறுகிறது. இப்போ குளோரைடு அயனியின் எலக்ட்ரான் அமைப்பு 2, 8, 8. இப்போ சோடியம் அயனியும் குளோரைடு அயனியும் நிரம்பிய தன்மையை பெற்றுள்ளன. சோடியம் அயனியும் குளோரின் அயனியும் சேர்ந்து சோடியம் குளோரைடு மூலக்கூறை உருவாக்கிறது. இப்போ சோடியம் குளோரைடு மூலக்கூறில் உள்ள சோடியம் அயனியும் குளோரின் அயனியும் நிரம்பிய தன்மையை பெற்றுள்ளன. எனவே சோடியம் குளோரைடு மூலக்கூறும் நிரம்பிய தன்மையை பெற்றிருப்பதனால் வினைத்திறன் குறைவாக உள்ளது. அணுக்களில் வேதிப்பிணைப்புகள் இல்லை. அணுக்களை தனியாக பிரித்து எடுத்துட்டோம்னா அவற்றில் வேதிப்பிணைப்புகள் காணப்படாது. ஆனால் மூலக்கூறுகளில் வேதிப்பிணைப்புகள் காணப்படும். இப்போ ஹைட்ரஜன் மூலக்கூறு எடுத்துட்டோம்னா 2 ஹைட்ரஜன் அணுக்களுக்கிடையே ஒரு ஒற்றை பிணைப்பு காணப்படுகிறது. ஹைட்ரஜன் குளோரைடு மூலக்கூறு எடுத்துட்டோம்னா ஹைட்ரஜன் குளோரைடு மூலக்கூறுகளுக்கிடையே ஒரு ஒற்றை பிணைப்பு காணப்படுகிறது. இது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள வேறுபாடு. அடுத்ததாக மோல் கருத்து.
பொருட்களை அளவிடுவதற்கு நாம் மோல் என்ற அலகினை பயன்படுத்துகிறோம். பருப்பொருட்களில் அணுக்களும் மூலக்கூறுகளும் உள்ளன. இப்போ அணுக்களையும் மூலக்கூறுகளையும் அளவிடுவதற்கு பயன்படுகின்ற அலகு தான் மோல். ஒரு மோல் என்றால் என்ன? ஒரு மோல் என்பது கார்பன் 12 ஐசோடோப்பின் 12 கிராம் நிறையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமாகும். 12 கிராம் கார்பனில் எத்தனை அணுக்கள் இருக்கும் அப்படின்றத அவோகேட்ரோ என்ற அறிவியல் அறிஞர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த எண்ணுக்கு பேர் அவோகேட்ரோ எண். அவோகேட்ரோ எண்ணின் மதிப்பு 6.023 × 10³ அணுக்கள். இப்போ கார்பன் 12 ஐசோடோப்பில் 12 கிராம் நிறையில் 6.023 × 10³ அணுக்கள் உள்ளன. இதே மாதிரியாக கார்பனில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்கள். அடிப்படை துகள்கள் என்பது அணு மற்றும் மூலக்கூறு. அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளையும் கொண்ட பொருட்கள் எல்லாம் ஒரு மோல் பொருள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஒரு மோல் கார்பன் என்பது 12 கிராம் கார்பன். 12 கிராம் கார்பனில் அவோகேட்ரோ எண்ணிக்கை அளவு அணுக்கள் உள்ளன. அவோகேட்ரோ எண்ணிக்கை அளவு அணுக்களை கொண்ட அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை கொண்ட பொருட்கள் எல்லாம் ஒரு மோல் பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ ஒரு மோல் என்பது 6.023 × 10³ மூலக்கூறுகளால் ஆனது. இப்போ 5 மோல் ஆக்சிஜன் மூலக்கூறுல எத்தனை மூலக்கூறுகள் காணப்படும்? ஒரு மோல்ல 6.023 × 10³ துகள்கள் காணப்படும்னா 5 மோல்ல 5 × 6.023 × 10³ மூலக்கூறுகள் காணப்படும். இப்ப 2 மோல் ஹைட்ரஜன்ல எத்தனை மூலக்கூறுகள் காணப்படும்? 2 × 6.023 × 10³ ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் காணப்படும். மோல் தத்துவம். மோல் தத்துவத்தை பயன்படுத்தி ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறு நிறை மற்றும் பருமனை கணக்கிட முடியும். மேலும் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் திட்ட மோலார் பருமனை மோல் தத்துவத்தை பயன்படுத்தி கண்டறிய முடியும். திட்ட மோலார் பருமன் என்பது 22.4 லிட்டர் ஆகும். திட்ட வெப்பநிலை அழுத்தம் என்றால் என்ன? திட்ட வெப்பநிலை என்பது 273.15 கெல்வின் ஆகும். திட்ட அழுத்தம் என்பது ஒரு வளிமண்டல் அழுத்தமாகும். இப்போ 273.15 கெல்வின் வெப்பநிலையில் ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் ஒரு வாயுவினுடைய பருமன் 22.4 லிட்டராக இருக்கும். இந்த பருமன் திட்ட மோலார் பருமன் என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு மோல் அணு என்றால் என்ன? ஒரு மோல் அணு என்பது அதன் கிராம் அணு நிறைக்கு சமமாகும். இந்த கிராம் ஒரு கிராம் அணு நிறையில் அவோகேட்ரோ எண்ணிக்கை அளவு அணுக்கள் காணப்படும். 6.023 × 10³ அணுக்களை கொண்ட பொருள் ஒரு மோல் அணு என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஒரு மோல் ஆக்சிஜன் அணுவில் எத்தனை அணுக்கள் இருக்கும்? 6.023 × 10³ ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கும். ஒரு மோல் ஆக்சிஜன் அணு எவ்வளவு நிறையை கொண்டிருக்கும்? 16 கிராம் நிறையை கொண்டிருக்கும். ஒரு மோல் மூலக்கூறு என்பது யாது? ஒரு மோல் மூலக்கூறு என்பது 1 கிராம் மூலக்கூறு நிறைக்கு சமமாகும். 1 கிராம் மூலக்கூறு நிறையில் எத்தனை அணுக்கள் காணப்படும்? அவோகேட்ரோ எண்ணிக்கை அளவு அணுக்கள் காணப்படும். அதாவது 6.023 × 10³ மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். இப்போ 6.023 × 10³ மூலக்கூறுகள் 1 மோல் பொருள் எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டா 1 மோல் மூலக்கூறு ஆக்சிஜன். 1 மோல் மூலக்கூறு ஆக்சிஜனில் எத்தனை அணுக்கள் இருக்கும்? எத்தனை மூலக்கூறுகள் இருக்கும்? 1 மோல் மூலக்கூறு ஆக்சிஜனில் எத்தனை மூலக்கூறுகள் இருக்கும்? 6.023 × 10³ ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இருக்கும். 1 மோல் ஆக்சிஜனினுடைய நிறை எவ்வளவு இருக்கும்? 32 கிராம் நிறை கொண்டிருக்கும்.
32 கிராம் நிறை என்பது ஆக்சிஜனின் மூலக்கூறு நிறையாகும். அப்போ மோல் ஒரு மோல் பொருள் என்பது ஒரு மோல் மூலக்கூறு ஆக்சிஜன் என்பது 32 கிராம் ஆக்சிஜன். ஒரு மோல் ஆக்சிஜன் என்பது 6.023 × 10³ ஆக்சிஜன் மூலக்கூறுகள் ஆகும். மோலார் பருமன் என்றால் என்ன? திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் வாயு அடைத்து கொள்ளும் பருமனே மோலார் பருமன் என்று அழைக்கப்படுகிறது. மோலார் பருமனின் அளவு 22.4 லிட்டர் அல்லது 22,400 மில்லி லிட்டர் ஆகும். 22.4 லிட்டரை மில்லி லிட்டரா மாற்றணும், 1000-ஆல் பெருக்கணும். 1000-ஆல் பெருக்கும் போது புள்ளி வலப்பக்கமாக 3 இடம் நகரும். இங்கே 1 இடம்தான் இருக்கு, அதனால 2 0 போடணும். 22,400 மில்லி லிட்டர். அடுத்து மோல் எண்ணிக்கையை கணக்கிட பயன்படும் வாய்ப்பாடுகள். மோல் எண்ணிக்கையை கணக்கிட 4 வாய்ப்பாடுகள் பயன்படுகிறது. மோல் எண்ணிக்கை ஈக்குவல் டு நிறை பை அணு நிறை. மோல் எண்ணிக்கை ஈக்குவல் டு நிறை பை மூலக்கூறு நிறை. மோல் எண்ணிக்கை ஈக்குவல் டு அணுக்களின் எண்ணிக்கை பை 6.023 × 10³. மோல் எண்ணிக்கை ஈக்குவல் டு மூலக்கூறு எண்ணிக்கை பை 6.023 × 10³. இந்த 4 வாய்ப்பாடையும் நன்றாக மனப்பாடம் பண்ணிக்கணும். இதை பயன்படுத்தி தான் மோல் கணக்குகளை செய்ய வேண்டும். இப்போ மோல் கான்செப்ட் பற்றி ஒரு படம் கொடுத்துருக்கு. 22.4 லிட்டர் பருமன் கொண்ட பொருள் 1 மோல் பொருள். 1 மோல் பொருள் என்பது மோலார் நிறைக்கு சமமாகும். அதாவது 1 மூலக்கூறு நிறை அல்லது 1 அணு நிறைக்கு சமமாகும். 1 மோல் பொருள் என்பது 6.023 × 10³ மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். சதவீத இயைபு. சதவீத இயைபு என்பது 100 கிராம் சேர்மத்தில் உள்ள தனிமத்தின் நிறை சதவீத இயைபு என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக கால்சியம் ஆக்சைடு என்ற சேர்மத்தை எடுத்துக்கொள்வோம். 100 கிராம் கால்சியம் ஆக்சைடில் எவ்வளவு கிராம் கால்சியம் இருக்குதோ அதுதான் கால்சியத்தின் சதவீத இயைபு என்று அழைக்கப்படுகிறது. 100 கிராம் கால்சியம் ஆக்சைடில் எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குதோ அதுதான் ஆக்சிஜனுடைய சதவீத இயைபு என்று அழைக்கப்படுகிறது. தனிமத்தின் நிறை சதவீதம். சதவீத இயைபு அல்லது நிறை தனிமத்தின் நிறை சதவீத சதவீதத்தை கண்டுபிடிக்க பயன்படும் வாய்ப்பாடு தனிமத்தின் நிறை பை சேர்மத்தின் மூலக்கூறு நிறை இன்ட்டு 100. இப்போ கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கொள்வோம். கால்சியம் ஆக்சைடில் உள்ள கால்சியம் என்ற தனிமத்தின் நிறை சதவீதத்தை கண்டுபிடிக்கணும்னா கால்சியம் என்ற தனிமத்தின் நிறை பை கால்சியம் ஆக்சைடின் மூலக்கூறு நிறை இன்ட்டு 100 என்று கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு. நீரின் மூலக்கூறு நிறை ஈக்குவல் டு H2O ஈக்குவல் டு நீரின் மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருக்கு, அதனால 2 × ஹைட்ரஜன் நிறை 1-ஆல் பெருக்கிறோம். ஆக்சிஜன் நிறை 16. 2 × 1 = 2 + 16 = 18 கிராம். ஹைட்ரஜனின் சதவீத இயைபு. ஹைட்ரஜனின் சதவீத இயைப்பு கண்டுபிடிக்கனா ஹைட்ரஜனின் நிறை பை நீரின் மூலக்கூறு நிறை. இப்போ நீர் மூலக்கூறில் 2 கிராம் ஹைட்ரஜன் இருக்கு, அதனால 2. நீரினுடைய மூலக்கூறு நிறை 18 × 100. 2 × 100 பெருக்கினா 200 வரும். 200/18 நாம் பெருக்கி வகுத்து கண்டுபிடிச்சோன்னா 11.11% வரும். ஆக்சிஜனின் சதவீத இயைபு கண்டுபிடிக்கணும். 18 கிராம் நீரில் 16 கிராம் ஆக்சிஜன் உள்ளது. இப்போ 16 கிராம் ஆக்சிஜன் பை நீரின் மூலக்கூறு நிறை 18 கிராம். 16/18 × 100 ஈக்குவல் டு 88.89% ஆகும். அப்போ 18 கிராம் நீரில் உள்ள ஹைட்ரஜனின் சதவீத இயைபு 11.11%. அதாவது 100 கிராம் நீரில் உள்ள
ஹைட்ரஜனின் சதவீதம் 11.11%. 100 கிராம் நீரில் உள்ள ஆக்சிஜனின் சதவீதம் 88.89%. சதவீத இயைப்புடைய பயன் என்ன அப்படின்னா, விகித வாய்ப்பாடு மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாட்டினை கண்டறிய சதவிகித இயைப்பு பயன்படுகிறது. விகித வாய்ப்பாடுனா என்ன? இப்போ பென்சின், பென்சினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C6H6. இதனுடைய விகித வாய்ப்பாடு, இது 6 டிவைட் பண்ணோம்னா 1 6 1 6 6, அதனால 1 கார்பன் 1 ஹைட்ரஜன். பென்சினுடைய விகித வாய்ப்பாடு CH, பென்சினின் மூலக்கூறு வாய்ப்பாடு C6H6. எத்திலின் எடுத்துக்கிறோம், எத்திலினுடைய விகித வாய்ப்பாடு CH3, எத்திலினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C2H6. இந்த ரெண்டு வாய்ப்பாடையும் கண்டுபிடிக்கணும்னா ஒரு தனிமத்தினுடைய சதவிகித இயைப்பும் அதனுடைய நிறை அணு நிறையும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப சதவிகித இயைப்பை பயன்படுத்தி நாம் விகித வாய்ப்பாட்டையும் மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கணக்கிட முடியும். மீத்தேனினுடைய சதவீத இயைப்பை கண்டுபிடிக்க போறோம். மீத்தேன்ல கார்பன் ஹைட்ரஜன் என்று 2 அணுக்கள் உள்ளன. கார்பனினுடைய நிறை 12 கிராம், 4 ஹைட்ரஜன் இருக்கு, அதனால ஹைட்ரஜனின் நிறை 4 கிராம். 12 4 கூட்டணும்னா 16 கிராம். CH4 மூலக்கூறு நிறை 16 கிராம். 16 கிராம் மீத்தேனில் 12 கிராம் கார்பன் உள்ளது. அப்படியானால் 100 கிராம் மீத்தேனில் எத்தனை கிராம் கார்பன் இருக்கும்னு கண்டுபிடிக்கிறோம். 12 100 பெருக்கி 16 வகுத்தோம்னா 75% கிடைக்கிறது. ஹைட்ரஜனின் சதவீத இயைபு, 16 கிராம் மீத்தேனில் 4 கிராம் ஹைட்ரஜன் உள்ளது. அப்படியானால் 100 கிராம் மீத்தேனில் எத்தனை கிராம்ஸ் ஹைட்ரஜன் இருக்கும்னு கண்டுபிடிக்கிறோம். 25% ஹைட்ரஜன் உள்ளது. அடுத்து அவோகேட்ரோ விதி. அவோகேட்ரோ விதியின்படி மாறா வெப்ப மற்றும் அழுத்த நிலையில் சம பருமனுள்ள வாயுக்கள் அனைத்தும் சம அளவு எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். சம பருமனுள்ள வாயுக்கள் சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். இதுதான் அவோகேட்ரோ விதி. இப்போ அவோகேட்ரோ விதியை விதியினுடைய ஃபார்முலா வி ப்ரொபோஷனல் டு என். ஒரு பலூன் எடுத்துக்கிறோம். அந்த பலூனை முதல்ல கொஞ்சம் வாயு வச்சு ஊதுனா கொஞ்சோண்டு பருமன் தான் கொஞ்சோண்டு தான் பலூன் விரிவடையும். அப்ப பலூனுடைய பருமன் குறைவாக இருக்கிறது. இன்னும் அதிக வாயுக்களை வச்சு பலூனை ஊதுனோம்னா பலூன் ரொம்ப பெருசாகும். இப்ப மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க பலூனினுடைய பருமனும் அதிகரிக்கிறது. பி ப்ரொபோஷனல் டு என். பருமன் அதிகரிக்கும் போது மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிக்கும். மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரித்தால் பருமன் அதிகரிக்கும். இது அவோகேட்ரோ விதி. அவோகேட்ரோ விதியின்படி சம பருமனுள்ள வாயுக்கள் சம எண்ணிக்கையுள்ள மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறாங்க. 1 லிட்டர் பருமன் கொண்ட 4 பலூனை எடுத்திருக்கிறோம். அதுல 1 பலூன்ல 1 லிட்டர் ஹீலியம் வாயு இருக்கு. அடுத்த பலூன்ல 1 லிட்டர் ஆக்சிஜன் வாயு இருக்கு. அடுத்த பலூன்ல 1 லிட்டர் நீராவி இருக்குது. அடுத்த பலூன்ல 1 லிட்டர் அமோனியம் இருக்குது. மூன்றும் சம பருமனை கொண்டிருக்கு. 1 லிட்டர் என்ற சம பருமனை கொண்டிருக்கு. அப்ப 4 பலூன்களிலும் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். இதுதான் அவோகேட்ரோ விதி. 1 லிட்டர் ஹைட்ரஜனில் உள்ள அணுக்களும் 1 லிட்டர் ஆக்சிஜனில் உள்ள அணுக்களும் சமமாக இருக்கும். 1 லிட்டர் ஆக்சிஜனில் உள்ள அணுக்களும் 1 லிட்டர் நீராவியில் உள்ள அணுக்களும் சமமாக இருக்கும். 1 லிட்டர் நீராவியில் உள்ள அணுக்களும் 1 லிட்டர் அமோனியாவில் உள்ள அணுக்களும் சமமாக இருக்கும். அவோகேட்ரோ விதிக்கு விதியை பயன்படுத்தி ஒரு வேதிவினையில் ஈடுபடக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஹைட்ரஜன் குளோரினுடன் வினைபட்டு ஹைட்ரஜன் குளோரைடை கொடுக்கிறது. 2 ஹைட்ரஜன் குளோரைடு மூலக்கூறுகளை கொடுக்கிறது. 1 பருமன் ஹைட்ரஜன் 1 பருமன் குளோரினுடன் வினைப்படுத்தினோம்னா
ரெண்டு பெருமன் ஹைட்ரஜன் குளோரைடு வாயு கிடைத்தது. ஒரு பெருமன் ஹைட்ரஜன் குளோரைடில் N மூலக்கூறு இருப்பதாக கொள்வோம். அவோகேட்ரோ விதியின்படி சம பருமன் உள்ள வாயுக்கள் சம எண்ணிக்கையுள்ள மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். ஒரு பருமன் வாயு N மூலக்கூறுகளை கொண்டிருந்தால் ஒரு பருமன் குளோரினும் N மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். ரெண்டு பருமன் ஹைட்ரஜன் குளோரைடு 2N மூலக்கூறு ஹைட்ரஜன் குளோரைடை கொண்டிருக்கும். இப்போ N ஈக்குவல் டு 1 என கொண்டால் ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் பிளஸ் ஒரு மூலக்கூறு குளோரின் கிவ்ஸ் ரெண்டு மூலக்கூறு ஹைட்ரஜன் குளோரைடு. இதை இப்போ N ஈக்குவல் டு அரை என்று எடுத்துக்கொண்டால் அரை மூலக்கூறு ஹைட்ரஜன் பிளஸ் அரை மூலக்கூறு குளோரின் வினைபட்டு ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் குளோரைடை கொடுக்கிறது. இந்த வேதிவினையிலிருந்து மூலக்கூறுகளை பிரிக்க முடியும். இப்போ ஹைட்ரஜன் மூலக்கூறில் ரெண்டு அணுக்கள் இருக்குது, ரெண்டு அணுக்களும் தனித்தனியாக பிரிகின்றது. அதே மாதிரி குளோரினில் ரெண்டு அணுக்கள் இருக்குது, ரெண்டு அணுக்களும் தனித்தனியாக பிரிந்து ஹைட்ரஜன் குளோரைடு மூலக்கூறாக மாறுகிறது. அடுத்து அவோகேட்ரோ விதியின் பயன்பாடுகள். அவோகேட்ரோ விதியை பயன்படுத்தி கேலுசாக் விதியினை விளக்க முடியும். கேலுசாக் விதியின்படி மாறா வெப்பநிலை அழுத்தத்தில் வினைபடு பொருட்களின் வாயு வினைபடு பொருட்கள் எளிய விகிதத்தில் இணைந்து வாயு விளைபொருட்களை கொடுக்கும். மாறா வெப்பநிலை அழுத்தத்தில் வாயு வினைபடு பொருட்கள் வினைபட்டு வாயு விளைபொருட்களை கொடுக்கும். வாயு வினைபடு பொருட்களினுடைய விகிதம் எளிய விகிதமாக இருக்கும். இதுதான் கேலுசாக் விதி. இப்போ இங்கே எடுத்துக்காட்டா ஓகேற்ற விதி குறிந்த எடுத்துக்காட்டை பாருங்க. ஒரு பருமன் ஹைட்ரஜன் ஒரு பருமன் குளோரின் வினைபட்டு ரெண்டு பருமன் ஹைட்ரஜன் குளோரைடை கொடுக்கிறது. இப்போ 1:1 என்ற விகிதத்தில் ஹைட்ரஜனும் குளோரினும் இணைந்து ரெண்டு பருமன் ஹைட்ரஜன் குளோரைடை கொடுக்கிறது. இப்போ 1:1:2 என்ற எளிய விகிதத்தில் வினைபடு பொருட்களும் வினை விளைபொருட்களும் உள்ளன. இதுதான் கேலுசாக் விதி. கேலுசாக் விதியினை விளக்க அவோகேட்ரோ விதி பயன்படுகிறது. அடுத்து அணுக்கட்டு எண்ணை கணக்கிட பயன்படுகிறது. அணுக்கட்டு எண் என்பது ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை ஆகும். இப்போ இந்த வேதி வினையின் மூலம் இந்த வினை ரெண்டு குளோரைடன் வினைபட்டு ரெண்டு ஹைட்ரஜன் குளோரைடு மூலக்கூறை கொடுக்கிறது. H2 + Cl2 gives 2HCl. இப்போ H2 வாயுவில் இரண்டு ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க அவோகேட்ரோ விதி பயன்பட்டது. Cl2 மூலக்கூறில் ரெண்டு குளோரின் அணுக்கள் உள்ளன என்பதை கண்டுபிடிக்க அவோகேட்ரோ விதி பயன்பட்டது. 2HCl மூலக்கூறில் ரெண்டு ஹைட்ரஜனும் ரெண்டு குளோரினும் உள்ளன என்பதை கண்டுபிடிக்க அவோகேட்ரோ விதி பயன்படுகிறது. ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிட பயன்படுறதுனால வாயுக்களின் அணுக்கட்டு எண்ணை கணக்கிட அவோகேட்ரோ விதி பயன்படுகிறது. அவோகேட்ரோ விதியினை பயன்படுத்தி வாயுக்களின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை கண்டுபிடிக்க முடியும். விகித வாய்ப்பாட்டிலிருந்து மூலக்கூறு வாய்ப்பாட்டை கண்டுபிடிக்கணும். விகித வாய்ப்பாட்டை கண்டுபிடிக்க தனிமங்களின் சதவிகித இயல்பு தேவை. ஒரு சேர்மத்தில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை மற்றும் மோலார் நிறையை கண்டுபிடிக்க அவோகேட்ரோ விதி பயன்படுகிறது. அவோகேட்ரோ விதியை பயன்படுத்தி விகித வாய்ப்பாடு மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாட்டை கண்டறிய முடிகிறது. மூலக்கூறு நிறைக்கும் ஆவி இடத்திற்கும் உள்ள தொடர்பை வருவிக்க அவோகேட்ரோ விதி பயன்படுகிறது. ஒரு மோல் பொருள் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் அடைத்து கொள்ளும் பருமன் மோலார் பருமன் என்று அழைக்கப்படுகிறது. மோலார் பருமனின் அளவு 22.4 லிட்டர். இப்போ மோலார் பருமனை கணக்கிட அவோகேட்ரோ விதி பயன்படுகின்றது. ஒப்பு மூலக்கூறு நிறை
உப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு மூலக்கூறு வாயுவின் நிறைக்கும் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் உள்ள இடையே உள்ள விகிதமாகும். ஆவியடர்த்தி என்பது மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட பருமனுள்ள வாயு அல்லது ஆவியின் நிறைக்கும் அதே பருமனுள்ள ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் உள்ள விகிதமே ஆவியடர்த்தி எனப்படும். ஒப்பு மூலக்கூறு நிறையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம கார்பன் 12 ஐசோடோப்பை பயன்படுத்துகிறோம். இங்கே ஆவியடர்த்தி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைட்ரஜன் அணுவின் நிறை பயன்படுறதுனால இங்கே ஒப்பு அணு நிறையை மூலக்கூறு நிறையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைட்ரஜன் அணுவின் நிறையை திட்டளவாக பயன்படுத்துகின்றோம். வாயு அல்லது ஆவி என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. வாயு நிலையில் உள்ள பொருட்கள் எல்லாம் வாயு நிலையில் இருக்கின்றன. நீர் எடுத்துட்டோம்னா நீரினுடைய ஆவி அடர்த்தியை கண்டுபிடிக்கணும், அதை ஆவியாக மாற்றணும், நீராவியாக மாற்றணும். அதனால வாயு அல்லது ஆவி என்ற பொருட்கள் ஆவி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. திட மற்றும் திரவ பொருட்களின் ஆவி அடர்த்தியை கண்டுபிடிக்க வாயு அல்லது ஆவி திடப்பொருளையும் திரவப்பொருளையும் ஆவியாக மாற்ற வேண்டும். அதனால ஆவி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். குறிப்பிட்ட பருமனுள்ள வாயுவின் நிறைக்கும் அதே பருமனுள்ள ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் உள்ள விகிதமே ஆவியடர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. ஆவியடர்த்தி கண்டுபிடிக்க மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை பயன்படுத்தணும். அதாவது வெப்பநிலையும் அழுத்தமும் மாறக்கூடாது. எந்த வெப்பநிலையில் நாம் கணக்கிடலாம்? திட்ட வெப்ப அழுத்த நிலையில் கணக்கிடணும். திட்ட வெப்பநிலை என்பது 273.15 கெல்வின். திட்ட அழுத்தம் என்பது ஒரு வளி அழுத்தம். இப்போ திட்ட வெப்பநிலை அழுத்தத்தில் குறிப்பிட்ட பருமனுள்ள வாயுவின் நிறைக்கும் அதே பருமனுள்ள ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் உள்ள விகிதமே ஆவியடர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. அதை ஃபார்முலாவாக எழுதும்போது திட்ட வெப்ப அழுத்த நிலையில் குறிப்பிட்ட பருமனளவுள்ள வாயு அல்லது ஆவியின் நிறைவை அதே பருமனுள்ள ஹைட்ரஜன் அணுவின் நிறை. இங்கே குறிப்பிட்ட பருமனுள்ள வாயு அதே பருமனுள்ள ஹைட்ரஜன். அப்போ சம பருமனுள்ள வாயுவும் சம பருமனுள்ள ஹைட்ரஜனும் பயன்படுத்தப்படுகிறது. அவோகேட்ரோ விதியின்படி சம பருமனுள்ள வாயுக்கள் சம அளவு எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். இப்போ குறிப்பிட்ட பருமனுள்ள வாயுவில் N மூலக்கூறு இருப்பதாக கொண்டால் வாய்ப்பாட்டை நாம் N மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறைவை N மூலக்கூறு ஹைட்ரஜனின் நிறைன்னு சொல்லி எழுதுகிறோம். எண்ணினுடைய மதிப்பை 1 என கொண்டோன்னா எண்ணுன்ற இடத்துல 1 போடணும். இப்போ ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறைவை ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனின் நிறை. இப்போ இந்த வாய்ப்பாட்டை இப்போ ஆக்சிஜனை பயன்படுத்தி இந்த வாய்ப்பாட்டை எழுதுனா எப்படி எழுதுறது? ஒரு மூலக்கூறு ஆக்சிஜன் வாயுவின் நிறைவை ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் நிறை. இப்போ நீராவிக்கு இந்த ஆவி அழுத்திக்கான வாய்ப்பாட்டை எப்படி எழுதுறது? ஒரு மூலக்கூறு ஆவியின் நிறைவை ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனின் நிறை. அதாவது ஒரு மூலக்கூறு நீராவியின் நிறைவை ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனின் நிறைன்னு எழுதணும். ஹைட்ரஜன் மூலக்கூறின் வாய்ப்பாடு H2. ஹைட்ரஜன் மூலக்கூறில் 2 அணுக்கள் இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் மூலக்கூறு ஈரணு மூலக்கூறாகும். இப்போ ஈரணு மூலக்கூறில் 2 அணுக்கள் இருக்கும். இப்போ ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஃபார்முலாவில் 2 ஹைட்ரஜன் அணுன்னு சொல்லி எழுதுகிறோம். ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறைவை 2 ஹைட்ரஜன் அணுக்களின் நிறை. கீழே உள்ளதை மட்டும்தான் மாற்றிருக்கோம் மேலே உள்ள சமன்பாட்டில். அடுத்து ஆவியடர்த்தி ஈக்குவல் டு ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை 2 × 1 ஹைட்ரஜன் அணுவின் நிறை. 2 × ஹைட்ரஜனில் 2 அணுக்கள் இருக்கு, அதனால 2 × 1 ஹைட்ரஜன் அணுவின் நிறைன்னு எழுதியிருக்கிறோம். இப்போ ஆவியடர்த்தியின் உள்ள சமன்பாட்டில் ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைன்னு இருக்கு. இப்போ ஒப்பு மூலக்கூறு நிறைக்கான வாய்ப்பாடை பார்ப்போம்.
ஒப்பு மூலக்கூறு நிறைக்கான வாய்ப்பாடு ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை பை ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறை. அதாவது ஒரு மூலக்கூறு வாயுவின் நிறைக்கும் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கும் உள்ள விகிதமே ஒப்பு மூலக்கூறு நிறை என்று வரையறையை பார்த்தோம். அதுக்குரிய வாய்ப்பாடை இங்கே எழுதியிருக்கிறோம். ஒப்பு மூலக்கூறு நிறை ஈக்குவல் டு ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறை பை ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறை. இப்போ இந்த ஒப்பு மூலக்கூறு நிறையில் வலப்பக்க பகுதியும் ஆவி இடத்தில் உள்ள வலப்பக்க பகுதியும் பார்த்தோன்னா இந்த ரெண்டு தவிர ரெண்டு சமமாக இருக்கிறது. இந்த ரெண்டு என்ற எண்ணை தவிர ரெண்டும் சமமாக இருக்கிறது. இந்த ஒப்பு மூல ஆவிடத்திற்கான சமன்பாட்டில் ஒரு மூலக்கூறு வாயு அல்லது ஆவியின் நிறைவை ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறைக்கு பதிலாக ஒப்பு மூலக்கூறு நிறை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஒப்பு மூலக்கூறு நிறை என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறோம். பயன்படுத்துகிறோன்னா ஆவி அடர்த்தி ஈக்குவல் டு ஒப்பு மூலக்கூறு நிறை பை ரெண்டு. இங்கே ரெண்டு மட்டும் இருக்கு, அதனால அந்த ரெண்டு கீழே வருது. இங்கே ஆவி இடத்தில் உள்ள வலப்பக்க பகுதியில் உப்பு மூலக்கூறு நிறை அல்லது ஆவியின் நிறை பை ஒரு ஹைட்ரஜன் நிறையும், அதே மாதிரி இந்த சமன்பாட்டில் உள்ள ஒப்பு மூலக்கூறு நிறை அல்லது ஆவியின் நிறை பை ஒரு ஹைட்ரஜன் அணுவின் நிறையும் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால ஒப்பு மூலக்கூறு நிறை என்ற வார்த்தையை இங்கே சமன்பாட்டில் பயன்படுத்துகிறோம். அதனால் சமன்பாடு ஆவி அடர்த்தி ஈக்குவல் டு ஒப்பு மூலக்கூறு நிறை. இது மீதமுள்ள ரெண்டை இங்கே கீழே ரெண்டுன்னு எழுதியிருக்கிறோம். இந்த ரெண்டை இடப்பக்கம் கொண்டு போனோம்னா ரெண்டு இன்ட்ரோ ஆவி அடர்த்தின்னு வரும். ரெண்டு இன்ட்ரோ ஆவி அடர்த்தி ஈக்குவல் டு வாயு அல்லது ஆவியின் ஒப்பு மூலக்கூறு நிறை. இப்போ சமன்பாட்டை திருப்பி எழுதுறோம். இடப்பக்கம் உள்ளத வலப்பக்கமும் வலப்பக்கம் உள்ளத இடப்பக்கமும் எழுதுறோம். ஒப்பு மூலக்கூறு நிறை ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்ரோ ஆவி அடர்த்தி. இதுதான் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கு இடையே உள்ள தொடர்பு. தேங்க்யூ.